ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ஏற்கனவே பார்த்துருந்துருப்போம். இந்த இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறது எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளோட பார்த்துட்டு பாசிவ் வாய்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம ஜென்ரலாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? யூசேஜ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம சப்போஸ் வந்து இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்காக நம்ம வந்து கன்வர்ஷன் பார்க்குறோம், அதே சமயத்தில் எங்கெங்கெல்லாம் பாசிவ் வாய்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மீனிங் என்ன பார்த்தோம், இந்த டீம் லீடர் ப்ரெசென்ட் அதர் ரிப்போர்ட். இந்த டீம் லீடர் ப்ரெசென்ட் அதர் ரிப்போர்ட் இப்போ வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணுறா, டீம் லீடர். டீம் லீடர் எங்கே இருக்குது, சப்ஜெக்டில் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். சப்போஸ் வந்து அந்த டீம் லீடர் வந்து சப்ஜெக்டில் இல்லைனா, டீம் லீடர் சப்ஜெக்ட்லேயே காணும் அப்படி இருந்தனா அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா பாசிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பாசிவ் வாய்ஸுக்கும் வந்து வித்தியாசம். இது எங்கெங்கெல்லாம் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கன்வர்ஷன் எப்படி என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம போவோம். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நம்ம போடும், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் பொறுத்த வரைக்கும்னா இந்த இ மேக்ஸ் காஃபி அப்படின்றாங்க. இது வந்து என்னது, இது என்ன வேர்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதோட வி த்ரீ ஃபார்மாக எடுத்துக்கணும், வி த்ரீ ஃபார்மாக எடுத்துக்கணும். மேக், மேக், மேட். ஓகேங்களா? மேக், மேட், மேட் அப்படின்னு வரும். அப்போ மேட் தானே வி த்ரீ, வி த்ரீ தனியாக வீடியோ போடுவோம். இப்போ இருக்கிற வேர்போட வி த்ரீ ஃபார்மை வந்து எடுத்துக்கணும், அது இங்கே எல்லா இடத்துலையும் போட்டுக்கணும். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் வந்து போட்டுக்கணும். இ மேக்ஸ் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காஃபி யார் பண்ணுறா, ஒருத்தன் பண்ணுறான், அவன் வந்து காஃபி மேக் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்லும் போது என்ன பண்ணோம்னா இது வந்து ப்ரெசன்ட்டில் இருக்கா, அப்போ காஃபி வந்து இப்போ யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட்டில் சொல்லணும்னா என்ன சொல்லணும், இந்த காஃபி இஸ் மேட் பை எம், காஃபி இஸ் மேட் பை எம். இதே மாஸ்டர்ஸில் சொல்லணும்னா என்ன சொல்லணும், இந்த காஃபி வாஸ் மேட் பை எம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபியூச்சர் டென்ஸில் மட்டும் என்ன சொல்லணும்னா இங்கே வந்து ஒரு பி சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த காஃபி வில் பி மேட் பை எம், இந்த காஃபி வில் பி மேட் பை எம், அவ்வளோதான். இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அழகாக போட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ் பர்ஃபெக்ட்லாம் பார்த்து வந்துனா இங்கே ஆஸ் ஒரு தான், இங்கே ஆட் ஒரு தான், ஒரு பீன் சேர்த்துக்கணும். இந்த காஃபி ஹஸ் பீன் மேட் பை எம், இது ஆட் ஒரு தான் ஆட்டோமேட்டிக்காக, இந்த காஃபி ஹாட் பீன் மேட் பை எம், அவ்வளோதான். ஒன்று இங்கே வந்து என்ன வில்லாவும் கொடுத்துருக்காங்களோ அந்த காஃபி வில்லா பீன் மேட் பை எம், அவ்வளோதான். ஆ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீன் மட்டும் தான் சேர்த்துக்கணும். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ன பண்ணதுன்னா இங்கே இஸ் மேக்கிங் காஃபி, அவன் இப்போ காஃபி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை நான் எப்படி எழுதுறது பாசிவ்ல அப்படின்னு கேட்டோம்னா இந்த காஃபி இஸ் பீயிங் மேட், காஃபி பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறதா என்ன சொல்லலாம் இஸ் பீயிங். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து வி ப்ளஸ் ஐஎன்ஜி பார்த்துட்டாவே என்ன பண்ணணும், பீயிங் வந்தே ஆகணும். த காஃபி வாஸ் பீயிங் மேடு, இங்கே வந்து ஒரு ஐஎன்ஜி வருதா, அந்த காஃபி இஸ் பீயிங் மேடு. அப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸில் வருமானா, ஃபியூச்சர் கண்டினியூஸில் வராது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வராது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வராது, வேறு எந்த டென்ஸ்லையும் வராது. ஓகேங்களா? இது கிளியராக தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அழகாக போட்டுடலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிட்டோம்னா நம்மளால் வந்து ஈஸியாக போட முடியும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த ரூலை அப்ளை பண்ண அப்புறம் இங்கே ஆஸ் வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்து ஒரு பீன் வரும், அவ்வளோதான். என்னது ஆஸ் பீன் ஒன். இல்லை டக்குன்னு இந்த சென்டென்ஸை இதை மாற்றிடக்கூடாது. ப்ரெசென்ட்டில் இருந்ததுன்னா ப்ரெசென்ட்லேயே போடணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருந்தால் அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படியே இருக்கணும், அந்த டென்ஸ் வந்து அப்படியே இருக்கணும். ப்ரெசென்ட்டில் இருந்தால் ப்ரெசென்ட்டில் இருக்கணும், பாஸ்ட்டில் இருந்தால் பாஸ்ட்டில் இருக்கணும், கூட ஒரு பீன் மட்டும் தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஆஸ் ஆஸ் பீன் வேறு எங்கேயாவது ஆவ் இருக்கா? ஆட் இருந்தாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், ஆல்ரெடி ஆட் ஆல்ரெடி பீன் சென்ட்னு போடணும், அவ்வளோதான். இல்லை அது ஆல்ரெடி பீன் சென்ட், இதில் மீனிங் பார்த்தா நான் எதுவுமே பார்க்கல, அழகாக போட்டு போயிட்டேன். ஓகேங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் தெரிஞ்சுட்டா நம்மளால் வந்து கிராமட்டிக்கலாக நம்மளால் கரெக்டாக போட முடியும். இல்லை சென்டென்ஸ் படிக்காமலே நம்ம கரெக்டாக போட முடியும். அதே போல் இன்னொன்று வந்து என்னது, வி ப்ளஸ் ஐஎன்ஜியா இஸ் ரிப்பேர்டு, இது என்ன பண்ணும், இஸ் பீயிங் ரிப்பேர்டு, அவ்வளோதான். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதை செலக்ட் பண்ணிடுறோம். வேறு எங்கேயாவது வி ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கா, வி ப்ளஸ் ஐஎன்ஜி இருந்தால் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுட்டா இப்போ நம்ம என்ன கஷ்டமானதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ரூல்ஸ் மூலமாக என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ஈஸியாக தான் ஆகிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்றுனா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் அப்படியே ஒன்றுனா போவோம். வில் நாட் ரெகனைஸ் அஸ், இது வந்து எதில் இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. என்ன பண்ணும், வில் நாட் பி ரெகனைஸ்ட், வில் நாட் பி ரெகனைஸ்ட், இதுதான் வந்து ஆன்சர். சென்டென்ஸே படிக்கல, அந்த இதை மட்டும் தான் பார்த்துட்டு போகிறேன். திடீர்னு இன்வைட் மீ அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், வாசன் இன்வைட்டட் போடணும். எப்போ பீயிங் இன்வைட்டட் போகணும் கரெக்டாக சொல்லுங்கள். இங்கே வந்து திடீர்னு இப்போ இப்போ ஏதாவது வந்து என்னென்னா இன்வைட்டிங், இன்வைட்டிங் வந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஐ வாசன் பீயிங் இன்வைட்டட் அப்படின்னு நான் சொல்லணும். இல்லை இங்கே இன்வைட்டிங்னு ஒரு லைனே இல்லை, அதனால் நான் வந்து இதையோ இதையோ நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன், பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இதே ப்ரோக்கப், ப்ரோக்குங்கிறது எதில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா?
The table was broken. இதான் வந்து ஆன்சர். She has as வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னோம், has been won. ஸோ ரொம்ப கஷ்டமானதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக போட்டு போயிடும். ஓகேங்களா, இஸ் ரிப்பேரிங் ஐஎன்ஜி வி ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துருச்சு, இஸ் பீங் ரிப்பேர்டு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது பிகின் த வாக் டுமாரோ அப்படின்னு கேட்குறாங்க. லெட் த வாக் பி பிகன் டுமாரோ, இது மட்டும் என்னன்னா ஒரு கட்டளை மாதிரி இருக்குது, இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம், லெட் த வாக் பி பிகன். ஸோ இந்த வேர்ப் வந்து என்னன்னா பி ப்ளஸ் வேர்பாக மாற்றணும், B plus V3. ஓகேங்களா, பி ப்ளஸ் வி த்ரீயாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். லெட் த வாக் பி பிகின் டுமாரோ அப்படின்னு யூஸ் பண்ணணும். லெட் த வாக் பி பிகின் டுமாரோ, அதனால தான் இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது, பின்னாடி வந்து ஒரு சும்மா ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க, நோட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, தே ஸ்பீக் இங்கிலீஷ், இது வந்து என்னது ப்ரெசன்டில் இருக்கா, த இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன், ப்ரெசன்டில் இருக்க நாள் விடும் இஸ் ஸ்போக்கன். இஸ் ஆட்டிடியூட் ஷாக் மீ அப்படின்னு இருக்கு, இது வந்து என்ன பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, அப்போ என்னது மாஸ் ஷாக், அவ்வளோதான். ஆஸ் வந்து இந்த ஆட் பீன்லாம் எப்போ வரும், ஆட் வந்தால் தான் வரும். ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம ஒரே பண்ணது அவ்வளோ. ஆட் வந்துருச்சு, ஆட் மணிக்கு என்ன பண்ணோம், ஆல்ரெடி ஆட் ஆல்ரெடி பீன் சென்ட் அப்படின்னு போடணும். ஆஸ் சைலன்ஸ் வொரிஸ் மீ அப்படின்றாங்க, என்ன அது ப்ரெசன்டென்ஸில் இருக்குது, ஐ எம் வொரிட், அவ்வளோதான். இல்லை ரொம்ப கஷ்டமானதெல்லாம் நம்ம ஈஸியாக ஆக்கிட்டோம், சிம்பிளாக இருக்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு போகலாம். இல்லை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணோம், இது என்னன்னு கொடுத்துருக்கோம்னா I will never forget this experience. ஓகேங்களா, இது வந்து இப்போ மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒருத்தரை ட்ரை பண்ணுவோம், பார்க்காம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இது எப்படி மாற்றணும், வில் நெவர் பி ஃபர்கெட்டன், கரெக்டாக வில் நெவர் பி ஃபர்கெட்டன் இருக்கா, வில் நெவர் பி ஃபர்கெட்டன் இருக்கு. மேட் அ காஃபி பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்குன்னா எப்படி போகணும், வாஸ் மேட், வாஸ் மேட். ஓகேங்களா, வந்துச்சா. ஹாவ் யூ ஃபினிஷ் த ரிப்போர்ட், இது வந்து என்னது ஆ பீன் வரணும், ஆ பீன் ஆவ் த ரிப்போர்ட், ஆவ் த ரிப்போர்ட் பீன் ஃபினிஷ்டு அப்படின்னு வரணும். இங்கே வந்து என்னென்னா யூ வந்ததுன்னா ஆ வருதும், அப்போ ரிப்போர்ட்டை வந்து என்னென்னா தேர்ட் பர்சனாக இருக்குது, அப்போ என்ன மாற்றணும்னா ஆஸாக மாற்றணும். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமானது. ஓகேங்களா, இங்கே ஆ வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக பீன் வரணும்னு அவசியம் கிடையாது, இங்கே சில டைம் வந்து ஆஸும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் மூலமாக கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா, நம்ம என்ன பார்த்தோம்னா ஆவ்னா பீன், ஆ பீன் வரும்னு பார்த்தோம். ஆனால் வந்து சப்போஸ் வந்து இது தேர்ட் பர்சனாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் வந்து இது தேர்ட் பர்சனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அஸ் ஆஸ் த ரிப்போர்ட் பீன் ஃபினிஷ் பையும் அப்படின்னு நம்ம வந்து வர மாதிரி வருது. ஓகேங்களா, த டைகர் வாஸ் சேசிங் த, இது மாஸ் சேசிங் பார்த்தோம்னா வாஸ் பீங் சேஸ்ட், வாஸ் பீங் சேஸ்ட். ஓகேங்களா, ஆஸ் ரிட்டன் நாவல் அப்படின்னு வருது, இதுக்கு என்ன பண்ணோம், ஆஸ் பீன் வரும் நாவல், இதுவும் தேர்ட் பர்சன் இதுவும் தேர்ட் பர்சன் ஆரம்பிக்கிறது நாவல் ஹஸ் பீன் ரிட்டன் பை ஆர், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துடும், இது சும்மா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடும். ஓகேங்களா, லெட் த ஆப்ஜெக்ட் பி, இது வந்து என்னென்னா கட்டளை வாக்கியமாக இதான் நம்ம பார்த்தோம், இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லெட் த வாக் பி பிகன் டுமாரோ அப்படின்னு நம்மள அதே தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி மாற்றணும்னா, லெட் த விண்டோ ஃபஸ்ட்டு முன்னாடி வந்துடும், ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், லெட் த விண்டோ பி பி வந்துடும், பி ஃபார்ம் வந்துடும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வி த்ரீ ஃபார்ம், வி த்ரீன்னு சொல்லப்படுது, அது வந்து இங்கே வந்துடும். லெட் த விண்டோ பி ஓப்பன், சப்போஸ் வந்து டு நாட் பிளக் த ஃப்ளவர்ஸ் நெகட்டிவ் ஃபார்மில் வருது, அப்போ எப்படி யூஸ் பண்ணால், லெட் நா லெட் த விண்டோ நாட் பி ஓ, லெட் த ஃப்ளவர்ஸ் நாட் பி பிளக்ட், இல்லை லெட் நாட் த ஃப்ளவர்ஸ் பி பிளக்ட்னு சொல்லக்கூடாது, லெட் த ஃப்ளவர்ஸ் நாட் பி பிளக்ட் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல், அப்புறம் இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல். எங்கே ஆ வந்துச்சு, இங்கே ரிப்போர்ட் ஆ யூ ஃபினிஷ் த ரிப்போர்ட்னு வருது, ஆஸ் த ரிப்போர்ட் பீன் ஃபினிஷ்டு அப்படின்னு வருது. ஓகேங்களா, கிட்டத்தான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அப்புறம் இதோட யூசேஜ் படி பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் வந்து ஃபோக்கஸ் வந்து மேஜராக என்னென்னா ஃபோக்கஸ் வந்து ஆக்ஷனில் இல்லை, டூ ஐ மீன் டூயரில் இல்லை, யார் பண்ணுறாங்களோ அவங்க மேலே இல்லை, ஆக்ஷனில் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பாசிவ் வாய்ஸ்னு சொல்லுவோம். அதை தான் வந்து இங்கே வந்து கேட்குறது. இப்போ நான் பைக் ஸ்டோலன் ஆயிடுச்சுன்னா என்னது, நான் வந்து யார் ஸ்டோல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவேன், ஏன் பைக் ஸ்டோலன் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் இப்போ ஐடியில் வந்து 50 பேர் எடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 50 பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சமயத்தில் நம்ம என்னென்னா பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஒரு சிஸ்டம் ப்ராசஸ்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா என்ன சொல்லுவோம், பொதுவாக வந்து அது பாசிவ் வாய்ஸில் தான் எழுதுவோம், இந்த இந்த எக்ஸாம்க்கு எழுதுறதா இருந்தாலும் பாசிவ் வாய்ஸில் தான் எழுதுவோம். அதே போல் எட்டிங் எழுதும் போது என்ன பண்ணால் பாசிவ் வாய்ஸில் தான் கொடுப்போம். இதில் என்ன நோட் பண்ணால், அந்த இது வந்து அந்த இஸ்ஸை வந்து இருக்கக்கூடாது, இஸ்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அதே போல் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுனாலும் நம்ம ஸ்கூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன சொல்லுவோம், ஸ்கூலை பற்றி தான் சொல்லுவோம், யார் பெயிண்ட் அடிச்சோன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா, சரி இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம்,
அடுத்தது பார்ப்போம்.